உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். செவ்வாயினுடைய தாக்கம். ராகு திசை நடப்பவர்கள், செவ்வாய் திசை நடப்பவர்கள், லக்னத்திலேயே செவ்வாய் உச்சம் பெற்றவர்கள், சில பேருக்கு நீச்சமடைந்த செவ்வாய் இருப்பவர்கள், இந்த பெண்களுக்கு கரு நிற்காது, கரு கலைந்து போய்விடும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அதை நம்ம எப்படி மாத்திக்கிட்டோம்? சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டியில் வந்து நீங்கள் விரதம் இருந்தால் நல்ல குழந்தைகள் பிறக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இயற்கை விதி, பொது விதி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எங்களுடைய ஜாதகத்துல மொத்தம் 72 பொருத்தம் இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற கலியுக காலத்துல நாங்க 72 பொருத்தம் இருக்கிறதுக்கு நாங்க அந்த புத்தகத்தை திருப்பினா ஐ டோன்ட் பிலீவ் இன். அதெல்லாம் நாங்க நம்புறதே இல்லை சார், விடுங்க சார் அப்படின்னு தானே வரும்போதே வராங்க. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 10க்கு 4 இருந்தாலே ஓகே அப்படின்ட்டு வராங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்? உலகத்தோடு ஒட்டி வாழறோம். அதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு அரேஞ்ச்ட் மேரேஜ்ல வர்ற மைனஸ் பாயிண்ட். வெறும் ஜாதக பொருத்தம் மட்டுமே பார்க்கக்கூடாது, அதுக்கு அடுத்து வர்ற மகாதிசைகள் இரண்டு பேருக்கும் எப்படி இருக்கு, திசா சந்தி வருதா, பகை பெற்ற திசைகளா, உச்ச நீச திசைகளா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். வெறும் 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோதிடர் தேவையில்லை. ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு குழந்தைகள் பற்றியும் காதல் திருமணம் பற்றியும் நமக்கு நிறைய கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்வியெல்லாம் நம்ம சார் கிட்ட கேட்க போகிறோம். தெய்வீக ஜோதிடர் A.R. பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள்ட்ட கேட்டு பேச போகிறோம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இப்போ வந்துட்டு ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து குழந்தை வந்து தரிக்கிறதுக்கோ இல்லை தரிச்ச குழந்தையை வந்து காக்கிறதுக்கோ வந்து பரிகாரங்கள் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கா? அப்படி இருந்தால் என்னென்ன விஷயங்கள் பின்பற்றணும்? இதெல்லாம் எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தான் இருக்குது. நம்ம ஆன்மீகத்திலையும் சரி ஜோதிடத்திலையும் சரி இதெல்லாம் நமக்கு பெரியவங்க நமக்கு எடுத்துக்காட்டி இருக்காங்க. சமூகத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது பொது நிகழ்ச்சிங்கிறதுனால நான் அதை மேற்கோள் காட்டியோ இதை மேற்கோள் காட்டியோ பேசினேன்னா இந்த காலகட்டத்தில் அதையே அத்தாட்சியாக வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா உங்களுடைய ஃபெர்டிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகணும், ஜோதிடத்தில் வந்து இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அது எப்படி உங்களுக்கு தட்டுது அப்படின்னா வாழ்க்கை முறைன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இயற்கை உணவுகள், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சென்ட்டு, சில வகை பொருட்கள், இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, இரவு தூக்கமின்மை, இதையெல்லாம் உங்களை நீங்கள் ஒரு முறை அப்படி உட்காந்து உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் நல்ல டாக்டரை பார்த்தீங்கன்னா எந்த டாக்டரும் ஐஓஎல் ஐவிஎஃப்க்கு எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க. இந்த இயற்கை உணவுகள் நீங்கள் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஜோதிடத்திலையும் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்தால், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களெல்லாம் திருப்தி அடைவார்கள், இல்லாத ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் எல்லா ஊர்லேயும் நீங்கள் தஞ்சாவூர் சைடு பார்த்தீங்கனாலும் கும்பகோணம் சைடு பார்த்தீங்கனாலும் கரு காத்த அம்மன்னே நமக்கு இருக்காப்புல. சில நேரத்தில் கரு வந்து நம்மளுக்கு நிற்காது. செவ்வாயினுடைய தாக்கம். ராகு திசை நடப்பவர்கள், செவ்வாய் திசை நடப்பவர்கள், லக்னத்திலேயே செவ்வாய் உச்சம் பெற்றவர்கள், சில பேருக்கு நீச்சமடைந்த செவ்வாய் இருப்பவர்கள், இந்த பெண்களுக்கு கரு நிற்காது, கரு கலைந்து போய்விடும். சனியும் செவ்வாயும் இருப்பவர்கள், சுக்கிரனும் ராகுவும் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கரு கலைந்து போகும். இதெல்லாம் பொது விதி தான். நீங்கள் தயவு செஞ்சு இந்த டிவியில் பார்க்கறது ஜென்ரல் லா. உங்களுக்கு எது அப்ளிகபிள் ஆகுதுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், கணவர் ஜாதகத்தை பார்க்கணும். இது எல்லாத்த விட நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க, உங்கள் வாஸ்து வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அதை நம்ம எப்படி மாற்றிக்கிட்டோம்? சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டியில் வந்து நீங்கள் விரதம் இருந்தால் நல்ல குழந்தைகள் பிறக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இயற்கை விதி, பொது விதி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாமளே நம்ம உடம்பை வந்து இந்த ஜீவன் வாழும் இடம், சிவன் இருக்கும் இந்த இடம், இந்த சிவன் இருக்கும் இந்த ஆலயத்தை, ஜீவன் வாழும் இந்த சிவ ஆலயத்தை நாம் பாழ்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கிரக திசை மாற்றத்தினால சில குழந்தைகள் வந்து கரு வந்து இழந்துடுறாங்கன்ட்டு, அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பெண்களோட மனநிலை ரொம்ப வஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணால் அவங்களோட கரு வந்து நிற்கும்? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச காலம் போனால் ஐவிஎஃப் பண்ணால் கூட குழந்தைங்க அது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போவே நாங்கள் ஜோதிடத்தில் நாங்கள் அடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு ஜோதிடம் பார்க்கும்போது இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை, இருக்கக்கூடிய அந்த திதி, இதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன பயம் தட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் சத் சந்தானம் கிடைக்குமா ஐவிஎஃப் பண்ணால் கூட, செயற்கை கரு தரிக்குமா? இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒன்று தெரியுங்களா, இந்தியாவில் வந்து சட்ட ரீதியான சில விலக்குகள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் பேரண்ட் லேடி இருக்காங்க இல்லையா, ஒரு லேடி போய் சிங்கிள் பேரண்ட்டாக டாக்டரை போய் பார்த்து அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆண் துணை இல்லாமல் பண்ணுறதுக்கு சட்ட உரிமை உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ஆணுக்கு வந்து அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட்டாக போய் நான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. அவங்க வந்து சர்கோசி மூலயமா, வாடகை தாயார் மூலமாக தான் அந்த குழந்தை பெற்றுக்க முடியும். காலங்கள் மாறும்போது கூட சட்டங்களும் மாறுது அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்குறோம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஐவிஎஃப்லேயே குழந்தை பிறக்காதுன்னு. அப்போ ஐவிஎஃப் இல்லைன்னா அதுக்கடுத்து என்ன சார் இருக்கும் ஜோதிட ரீதியாக? இயற்கை உணவுகளை சாப்பிடணும், வாழும் முறையை மாற்றுக்கணும், நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களை மாற்றணும், சாந்தமான உறவுகளுக்கு தயாராக இருக்கணும், எதையும் நேர் வழியில் சிந்திக்கக்கூடிய வாழ்க்கை அமையணும், கிரீடி, அதே மாதிரி பணம் சொத்து இந்த டைம்குள்ளே நான் அதை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மனோபாவத்தை விடணும். எல்லாத்த விட எளிமையாக வாழ கற்றுக்கணும். வாழ்க்கையில் வந்து சொத்தும் சுகமும் மட்டும் வாழ்க்கை இல்லை, இதை எல்லாத்த விட ஒரு படி மேலே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னா கண்டிப்பாக பையன் செட்டில் ஆகிருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு விளக்கு இருக்கு இல்லையா? அப்போது கல்யாணம் தள்ளி போக தானே செய்யுது, 25 வயசில் யாரும் செட்டில்டாக இருக்கிறது இல்லையே. அப்போது நீங்கள் ஒரு நல்ல மனைவின்னு சொல்கிறது ஆசைப்பட்றீங்களா, ஒரு நல்ல குடும்ப தலைவன்னு சொல்ல ஆசைப்பட்றீங்களா, இல்லை எனக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்கிறதுல ஆசைப்பட்றீங்களா? வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தான் சேற்றாலும், நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும், நம்ம யாருக்காக அப்படின் போது அந்த குழந்தைகளுக்காக அப்படின்னு வாழ்க்கை வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கைங்கிறது பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு கூட நீங்கள் பேப்பரில் எவ்வளோ குழந்தைகள் வந்து தத்து எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, எவ்வளோ குழந்தைங்களை நீங்கள் பார்க்குறீங்க. குழந்தைங்க இருக்கிற இடத்துல அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, பாக்கியம் இல்லாத இடத்துல அதை இயங்கக்கூடிய அளவுக்கு ஜாதகம் இருக்குது. அப்போ இதை உணர்ந்து நம்ம செயல்படும் போது எல்லாத்துக்குமே பேசிக் ஒன்று வயது, இன்னொன்று உணவு முறை. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, உங்கள் நேரத்தை வந்து அதுக்குன்னு ஒதுக்குனீங்கன்னா, உங்களுக்கு ஐவிஎஃப்ஏ வேண்டாம். ஐவிஎஃப் வேலை செய்யாதுன்னா வேலை செய்யாட்டி போட்டோம், இயற்கையிலேயே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ அந்த உணவு முறைகளை நீங்கள் மாற்றிட்டு வரணும், ஜங்க் ஃபுட்டுக்கு போகாதீங்க, இயற்கை வழியிலேயே வந்து கண்டிப்பாக. சார், இன்னொரு கேள்வி என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கும் பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் வந்து குழந்தை பிறக்காத பாக்கியம், அவருக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு வந்து இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது என்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும்? எங்ககிட்ட கூட நிறைய பெண் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து, சார் எத்தனை குழந்தை இருக்குது பார்த்து சொல்லுங்கள் சார் என்னங்க, அது இன்னும் அவங்களுக்கு புரியலன்னு தான் அர்த்தம். ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு எத்தனை குழந்தைங்க பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆண் ஜாதகத்தையும் பார்க்கணும், பெண் ஜாதகத்தையும் பார்க்கணும், இரண்டு பேருக்கும் லக்னத்தில் இருந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதையெல்லாம் போட்டு பார்த்து எத்தனை கரு இதில் வந்து பயன்பெறாமல் போகும், எத்தனை கரு உருவாகாமல் இருக்கும், உறவு கொள்ளும் நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து இத்தனை குழந்தை இருக்குன்னு மிக தெளிவாக நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் எத்தனை பேர் இதை கேட்குறதுக்கு பொறுமை இருக்குது? சார் என் பொண்ணு காதலிக்கிறான் சார், தயவு செஞ்சு நீங்கள் ஒன்றுமே சொல்லாதீங்க. என் பையன் காதலிக்கிறான் சார், தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் நல்லா இருப்பாங்களா, அதை வண்டி பண்ணுங்கள் சார், ஆசீர்வாதம் செய்யுங்க சார் அப்படின்னு தானே நீங்கள் முடிவை நீங்கள் எடுத்துகிட்டு எங்களை வந்து கேட்குறீங்க. அந்த முடிவை நீங்கள் எங்களை கேட்கும்போது நாங்கள் உங்களுக்கு தெளிவாக வழிகாட்டலாம். நீங்கள் அந்த முடிவையே நீங்கள் வச்சுக்கிட்டு எங்களை வழிகாட்டுன்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? சில உண்மையான
கசப்புகளை நாங்கள் சொல்ல முடியல. சில சந்தோஷமான விஷயங்களையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்க முடியல. ஏன்னா இந்த இளம் வயதில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை காதலிக்கிறீங்க, அன்பு செலுத்துறீங்க, உங்கள் மனசில் ஒரு விஷம் தெளிக்கக்கூடாது. உடனே ஒரு கேள்வி வரும், சார் அரேஞ்ச் பண்ணுறதுல மாத்திரம் பிரச்சனை வராதா சார்? வரும். ஆனால் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உறவுகள். உறவுகள் நீங்கள் மலைச்சி போகும்போதும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும்போதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கவலைப்படாதப்பா, நாங்கள் இருக்கிறோம்ப்பா, வாங்கப்பா கோயிலுக்கு போகலாம், இல்லைன்னா ஒரு இடமாறுதல் பண்ணலாம்ப்பா அப்படின்னு உங்கள் மனசை தேத்துவாங்க, மனசை மாற்றுவாங்க சார். ஆனால் சில காதல் கல்யாணத்துக்கே வந்து பெற்றவர்கள் வந்து துணையாக இருக்காங்களே சார். அப்போ வந்து இப்போ காதலிச்சு தோற்று போனாலுமே, இல்லை காதலிச்சு கல்யாணம் பண்ணி தோற்று போனாலுமே இந்த உறவுகள் நிற்கும்ல, அப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் நிறைய காதல் கல்யாணத்தில் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன். நீங்கள் கீழே தானே உட்காந்து அந்த கல்யாணத்தை பார்த்துருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, மேடையில் அவங்க ரெண்டு பேர் தான் ஒன்றா இருக்காங்க, கீழே இருக்கிறவங்க எங்கே ஒன்றா இருக்காங்க? இவங்க ஏன் ஒன்றா ஆக மாட்டேன்றாங்க? சாப்பாட்டுக்கு போகும்போது கூட ஒன்றா ஆக மாட்டேன்றாங்களே. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, மணமக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், உறவுகள் வந்து இன்னும் ஒற்றுமைப்படவில்லை. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தா தான் இவங்களுக்குள்ள அந்த உறவுகள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, மணமேடையில் இருக்கிற ஒற்றுமையை பார்க்கறத விட மணமேடைக்கு எதிரில் இருக்கிற உறவுகளுடைய ஒற்றுமையை நம்ம பார்க்கணும். எத்தனை கல்யாணத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க வடை சரியில்லை, பாயாசம் சரியில்லை, இல்லைங்க? அரேஞ்ச் மேரேஜ்லையுமே இதெல்லாம் சொல்ல தானே சார் செய்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் இருக்குமா? நான் இல்லைன்னு நான் உங்ககிட்ட வாதாட வரல. இருக்குது, ஜோதிட ரீதியாக யாருக்கு எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்லலாம். அரேஞ்சு மேரேஜில் கூட இருக்கும், ஆனால் அதெல்லாம் உறவுகளாலேயும் நட்புகளாலேயும் அப்படி கலந்து திருப்பி ஒரு ஒற்றுமையை கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே நீங்கள் எதிர்த்து போராட்டம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி போராட்டத்துக்கு விடிவு கொடுக்குற இடமா போயிடுதாங்க. ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் காலை தூக்கி விட்டுக்கலாம், நான் பார்த்தீங்களா ஜெயிச்சிட்டேன், தோத்துட்டா. ஆகவே காதல் திருமணத்தில் வந்து நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதில் வெற்றி பெறுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, இமாலய வெற்றி அப்படின்னு இருக்குது. அது உண்மைதானா இல்லைன்னு சொல்ல வரல, இது ஒரு அமைதியான வெற்றி, அது ஒரு ஆரவாரமான வெற்றி. சார் இந்த சில பேர் ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ரெண்டு ஜாதகம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொல்கிற ஜாதகம்லாம் வந்து கடைசி வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணி இறந்து போகிற வரைக்குமே ஒன்றா இருந்து இருப்பாங்க. சில ஜாதகங்கள் நல்லா ஒற்றுப்போகும், கண்டிப்பாக இவங்க கடைசி வரைக்கும் போகும் அப்படிங்கும் போது கல்யாணம் ஆகி சில நாட்கள்லேயே வந்து டிவோர்ஸ் ஆகிடுது. இதுக்கான மெயின் பிரச்சனையாக நீங்கள் எது சார் பார்க்குறீங்க? ஜாதகத்தில் முதல்ல வந்து லக்னத்தில் ராகுவும், இரண்டாம் இடத்துல சிவ்வாயும், சுக்கிரனும் சிவ்வாயும், ராகுவும் சுக்கிரனும், இப்படி எந்த கிரகம் எப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்காங்கன்னு மாப்பிள்ளை ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் நம்ம முதல்ல பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். இதை எல்லாத்த விட இரத்த சம்பந்தமான பொருத்தங்கள் இருக்கான்னு ரஜு பொருத்தம் பார்க்கணும், யோனி பொருத்தம் பார்க்கணும், ராசி பொருத்தம் பார்க்கணும், ராசியாதிபதி பொருத்தம் பார்க்கணும். இந்தாங்க எங்கெங்க போயிட்டு வந்தீங்க, காலிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்களா, வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிடுங்க. ராசி பொருத்தம், இந்த ராசி பொருத்தம் இல்லாதவர்கள் அது ஒன்று வருது பார், காஃபி போடு என்ன சாப்பிட்டியா. இது அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, ஆனால் ஈர்ப்பு இல்லை, ஈர்ப்பு இல்லை. அந்த ஈர்ப்பு இல்லாத கடைசி வரைக்கும் இப்படியே போயிட்டுருக்கோம். ஆகவே எங்களுடைய ஜாதகத்தில் மொத்தம் 72 பொருத்தம் இருக்குமா? இன்றைக்கி இருக்கிற கலியுக காலத்தில் நாங்கள் 72 பொருத்தம் இருக்கிறதுக்கு நாங்கள் அந்த புத்தகத்தை திருப்பினா பார்க்குறவங்களுக்கு பொறுப்பு இருக்கா, இல்லை பார்த்து பதில் சொல்கிறவங்களுக்கு பொறுமையாக இருக்கா, இல்லை கேட்குறவங்களுக்கு தான் பொறுமையாக இருக்கா? ஐ டோன்ட் பிலீவ் இன் அதெல்லாம், நாங்கள் நம்புறதே இல்லை சார், விடுங்க சார் அப்படின்னு தானே வரும்போதே வராங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? 10-4 இருந்தாலே ஓகே அப்படின்ட்டு வராங்க. கரெக்டாக சொன்னீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், உலகத்தோடு ஒட்டி வாழறோம். அதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜில் வர்ற மைனஸ் பாயிண்ட். இப்போ ஒரு கேஸ் சார், நீங்கள் பார்க்குறீங்க 10 பொருத்தம் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குறீங்கன்னே வச்சுப்போமே, 10 பொருத்தம் பார்த்து ரெண்டு பேருக்குமே 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது, கண்டிப்பாக இவங்க சேர்ந்தா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை, கண்டிப்பாக இவங்க கடைசி வரைக்கும் போயிடுவாங்க, நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் கல்யாணமாகி சில மாதங்கள்லேயே வந்துட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகிடுறாங்க, அப்படின்னா அதுக்கான காரணங்களும் இதுவாக தான் இருக்குமா? இதில் நிறைய விஷயங்கள். இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் சார் அப்படின்னு, நீங்கள் அதை எடுக்கும்போதே ஒரு கேஸாக தான் எடுக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, வெறும் ஜாதக பொருத்தம் மட்டுமே பார்க்கக்கூடாது, அதுக்கு அடுத்து வர்ற மகாதிசைகள் இரண்டு பேருக்கும் எப்படி இருக்குது, திசா சந்தி வருதா, பகை பெற்ற திசைகளா,
உச்ச நீச தசைகளா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். வெறும் பத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோதிடர் தேவையில்லை. ரெண்டு ரூபா கொடுத்தா புஸ்தகம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். எல்லாரும் அந்த பத்து பொருத்தத்தை தானே ரிலே பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த கேள்வி. அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. கல்யாணம் ஆன உடனே பத்து பொருத்தம் இருந்த பிறகு கூட டிவோர்ஸ்க்கு போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தசாசந்தி. தசாசந்தி இல்லைன்னா கூட இவர்கள் வீடு போற இடம் வாஸ்து பிரச்சனைகள், அது பார்க்கணும். எல்லாத்த விட விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரவே வராது. அதுக்கு பேர் தான் மனப்பொருத்தம். பதினோராவது பொருத்தம் என்ன பொருத்தம்? மனப்பொருத்தம். மனப்பொருத்தம் இருந்தால் பத்து பொருத்தம் தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்திச்சு பேசும்போது மனப்பொருத்தம் இருக்கான்னு பேசுகிறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு ஏஆர் ரகுமான் பிடிக்கும், மாப்பிள்ளை சொல்கிறார் எனக்கு இளையராஜா பிடிக்கும், உடனே வெளியே வந்து இவங்க எனக்கு சரிப்பட்டு வராதுங்க. அப்போ ஏஆர் ரகுமானுக்கு இளையராஜா தான் காரணமா? மனப்பொருத்தம் இல்லை. மனப்பொருத்தம் இல்லை. எனக்கு வைரமுத்து பிடிக்கும், உங்களுக்கு வேற ஒரு இதை பிடிக்கும். எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், உங்களுக்கு யாரை பிடிக்கும். இதெல்லாம் ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு யாருக்குமே கிடையாது. அன்னைக்கு நீங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்கெல்லாம் எடுத்து பாருங்க, எவ்வளவு விட்டு கொடுத்து போயிருக்காங்க, எவ்வளவு நிதானம், எவ்வளவு பொறுமை. அப்போது அன்னைக்கு வந்து இருந்த சூழ்நிலை வாழ்க்கையினுடைய முறை வேறு. அம்மா நீ அப்பா சொன்னதுக்கெல்லாம் கம்முன்னு இருக்கம்மா, என்னாலெல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாதுமா அப்படின்னு எத்தனை பிள்ளைங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி எத்தனை ஆண் எங்கள் அம்மா படுற கஷ்டம் மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அதனாலே எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சமூகத்தினுடைய காரணம் தான் முக்கியம். வாழ்க்கையில் ஜோதிடம்ங்கிறது ஒரு திறவுகோல். இப்படி போங்க, நீங்கள் இப்படி போய் வாழுங்கன்னு நாங்கள் வழி சொல்கிறோம். அதை வந்து நீங்கள் உஷாராக பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழறது தான் முக்கியம். பயோடேட்டா கொடுக்குற பயோடேட்டா கரெக்டுன்னு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? இயரே மாற்றி விட்டுறாங்க. மாற்றி விட்டுறாங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற பயோடேட்டாவுக்கு தானே நாங்கள் பொருத்தம் பார்க்குறோமே. அந்த பயோடேட்டாவே மாறும்போது பெண் வீட்டில் நாளைக்கு சொல்கிறாங்க சார் அவர் மாற்றிட்டாங்க சார், அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் எந்த ஜோதிடரை தவறுன்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது 18 வயசு. இப்போ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழணும்னு சொல்கிறீங்க. 18 வயசு பெண்ணுக்கு வந்தோடனே 19 வயசில் கல்யாணம் பண்ணுங்களேன், ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து வேறு ஒன்று இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கல்ல, படிக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல உத்தியோக உயர்வு வரணும், நல்ல பேரும் புகழும் வரணும், பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும். எத்தனை பேருக்கு சொந்த வீடு இல்லாதனால நல்ல பிள்ளை இருக்கிறான், நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகாத இருக்காங்க. அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இல்லை? படிச்சிருக்கான், சம்பாதிக்கிறான், சொந்த வீடு இல்லை, இதுக்கு அவன் கார் வச்சுருக்கான், எல்லாம் வச்சுருக்கான். அப்போ நீங்கள் நல்லா உணரணும். இன்றைக்கி வேணா அவர் சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், எதிர்காலத்தில் நிச்சயமாக உழைச்சி அவங்க முன்னுக்கு வரலாம். அதுக்கான நிதானமும் பொறுமையும் மக்களிடத்தில் இல்லை. அந்த விழிப்புணர்வு வர வேண்டும். வாழ்க்கைங்கிறது உடல் உறவுக்கு மட்டுமே திருமண வாழ்க்கை இல்லை, அதற்கும் மேலே. அது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது ஒரு தாயாக நினச்சி நாங்கள் உங்களுக்கு தரோம், ஒரு பையனை உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது தகப்பனாக நினச்சி கொடுக்குறோம். அப்போ அந்த வாழ்க்கையினுடைய உறவு முறையை நீங்கள் பார்க்கும்போது ஜாதகத்தில் நாங்கள் உங்களுக்கு பொருத்தம் பார்க்கறது ஒரு கல்யாண பெண்ணுக்கும் கல்யாண மாப்பிள்ளைக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கல. யார் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பிறவி இல்லாத வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கிறத தான் நாங்கள் பொருத்தம் பார்க்குறோம். அதை பார்க்குற இதை சொல்ல முடியும், நீண்ட காலம் வாழ்வாங்க, தீர்க்க ஆயுசாக இருக்காங்க, தீர்க்க ஆயுளில் வந்து இவங்க இருப்பாங்க, தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்னு. பத்து பொருத்தம் கேட்குறீங்களே, தீர்க்க சுமங்கலிங்கிற பொருத்தம் எத்தனை பேர் பார்க்குறீங்க? இன்றைக்கி இருக்கிற ஜோதிடரில் எத்தனை பேர் பார்க்குறீங்க? தீர்க்க சுமங்கலிங்கிற அந்த பொருத்தம் எத்தனை பேர் பார்க்குறீங்க? அப்போது நம்ம இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு வாழ்க்கை முறை, உணவு முறை, இதையெல்லாம் மாறணும்.